தமிழகத்தில் நவம்பர் 21-22 மற்றும் டிசம்பர் 12-13 ஆகிய தேதிகளில் வாக்காளர் சிறப்பு முகாம் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவது தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் தமிழக தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் இதுகுறித்து அவர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் கடந்த 3 மாதங்களில் 31,938 இரட்டை பதிவுகள் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். அடுத்த ஆண்டு ஜனவரி 20 வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் எனவும் சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். பிரான்சிலிருந்து மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் இன்று மாலைக்குள் இந்தியா கொண்டுவரப்படுகின்றன. பிரான்சிலிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்கள் வாங்க இந்தியா ஒப்பந்தம் செய்திருக்கிறது. இதில் 5 போர் விமானங்கள் ஏற்கனவே ஜூலை மாதத்தில் அம்பாலா விமான தளத்தில் தரையிறங்கின. இந்நிலையில் மேலும் 3 ரஃபேல் போர் விமானங்கள் பிரான்சிலிருந்து இந்தியாவிற்கு நேரடியாக இன்று கொண்டுவரப்படுகிறது. இந்த போர் விமானங்கள் சுமார் 8 மணி நேரம் இடைவிடாது வானில் பறக்கும். பிரான்ஸ் விமானப்படையின் மூலம் ரஃபேல் விமானங்களுக்கு எரிபொருள் நிரப்பப்படுகிறது. அடுத்த ஆண்டு இறுதிக்குள் பிரான்சிலிருந்து 36 ரஃபேல் போர் விமானங்களும் இந்தியா வந்தடையும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் காசியாபாத்தில் உள்ள குடிசை பகுதிகளில் நள்ளிரவில் தீ விபத்து ஏற்பட்டது. இங்குள்ள சகிபாபாத் பகுதியில் 200க்கும் மேற்பட்ட குடிசைகளில் ஏராளமானோர் வசித்து வருகிறார்கள். இந்நிலையில் நள்ளிரவில் தீ பரவியதில் பெரும்பாலான குடிசைகள் பற்றி எரிந்தன. தகவலறிந்து 30 வாகனங்களில் விரைந்த தீயணைப்பு வீரர்கள் இரவு முழுவதும் போராடி தீயை அணைத்தனர். குடிசைகளிலிருந்து மக்கள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். இருப்பினும் குடிசை பகுதி முழுவதும் தீ விபத்தில் சாம்பலானது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்கப்பட்டு வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நீரஜ்குமார் தெரிவித்தார். 2 நாட்களில் தயாரிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி விபிஎஃப் பிரச்சினைக்கு சுமூக முடிவெட்டப்படும் என திரையரங்கு உரிமையாளர் சங்க தலைவர் திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்திருக்கிறார். விபிஎஃப் கட்டணத்தை திரையரங்கு உரிமையாளர்களே செலுத்த வேண்டும் என பாரதிராஜன் நிபந்தனை விதித்தார். இல்லையெனில் புதிய படங்களை வெளியிட மாட்டோம் எனவும் கூறினார். இதுகுறித்து திரையரங்க உரிமையாளர் சங்க அவசர கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது. கூட்டத்தில் தயாரிப்பாளர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வு காண முடிவு செய்யப்பட்டிருப்பதாக திருப்பூர் சுப்பிரமணியன் தெரிவித்தார். நாளை அல்லது நாளை மறுநாள் தயாரிப்பாளருடன் இணைந்து ஒரு கூட்டுக்கூட்டம் நடத்தி அந்த கூட்டத்தில் தயாரிப்பாளர் பிரதிநிதிகளும் திரையரங்கு உரிமையாளர் பிரதிநிதிகளும் சென்று டிஜிட்டல் புறவிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களால் எவ்வளவு சலுகை கொடுக்க முடியும் அவ்வளவு சலுகைகளை வாங்கி தொழிலை தொடரலாம் என்று ஏகமனமாக முடிவு செய்திருக்கிறோம். கருப்பர் கூட்டத்தை பின்னணியிலிருந்து இயக்குவது திமுக தான் என தமிழக பாஜக தலைவர் எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேற்று அவரது இல்லத்தில் சந்தித்து பேசிய முருகன், மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 7.5% உள்ஒதுக்கீடு வழங்கியதற்கு நன்றி தெரிவித்தார். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன், கந்தசஷ்டி விவகாரத்தை முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு சென்றது பாஜக தான் என்றார். மருத்துவ படிப்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள 7.5% உள்ஒதுக்கீட்டை மேலும் அதிகரிப்பது குறித்து 2 ஆண்டுகளுக்கு பின் ஆலோசிக்கலாம் எனவும் முருகன் கூறினார். செந்தில் வாசன் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி பிரிவில் வேலை செய்தாரா இல்லையான்றது இன்னைக்கு வரலும் எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் சொல்லலை. ஆனால் மக்கள் சொல்கிறாங்க அவர் வந்து திமுகவினுடைய ஐடி பிரிவில் வேலை செஞ்சார். அதே போல் அவர்களுக்கு சட்ட ரீதியான உதவி திமுகவினுடைய சட்டப்பிரிவு வேலை செய்யணும். அப்போ இதற்கு பின்னணியில் திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பர் கூட்டத்திற்கு பின்னணியில் இருந்து இயக்குவது திராவிட முன்னேற்ற கழகம். கேரள மாநிலம் வயநாடு மாவட்டத்தில் அதிரடிப்படை மற்றும் மாவோயிஸ்டுகளிடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் தமிழகத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்கிற மாவோயிஸ்ட் சுட்டுக் கொல்லப்பட்டார். படிஞ்சாரதாரா வனப்பகுதியில் கேரள அதிரடிப்படையினர் ரோந்து சென்றிருக்கிறார்கள். அப்போது அங்கு முகாமிட்டிருந்த மாவோயிஸ்டுகள் மற்றும் கேரள அதிரடிப்படையினரிடையே துப்பாக்கி சண்டை நடைபெற்றிருக்கிறது. இதில் தமிழகத்தைச் சேர்ந்த வேல்முருகன் என்ற வழக்கறிஞர் சுட்டுக் கொல்லப்பட்டார். இவர் தேனி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. துப்பாக்கி சுட்டின் போது சிலர் தப்பி ஓடியுள்ள நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள மாநில எல்லையோர பகுதிகளில் அதிரடிப்படை மற்றும் நக்சல் தடுப்பு பிரிவு போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின் உற்பத்தி பகிர்மான கழகத்தின் சில அலுவலகங்களிலும் சிந்தாதிரிப்பேட்டை மின்வாரிய அலுவலகத்திலும் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் திடீர் சோதனை நடத்தினர். பண்டிகை காலம் என்பதால் அரசு அலுவலகங்களில் பரிசுப் பொருட்கள் பணம் அளிக்கப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 1,29,000 ரூபாய் பணம் மற்றும் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டன. இதேபோல பெரம்பலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் ஊழல் தடுப்பு அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 1,07,000 பணம் கைப்பற்றப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் 10,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய வரி தண்டலர் கார்த்திகேயனை அதிகாரிகள் கைது செய்தனர்.
துருக்கியில் நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் குலுங்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. துருக்கியின் ஈஜியன் கடல் பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 7 பதிவானது. இஸ்மீர் நகரம் பெரிய அளவில் சேதமடைந்ததுடன் அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இந்நிலையில் ஊழியர்கள் பணியாற்றிக் கொண்டிருந்த போது நிலநடுக்கத்தால் அலுவலக கட்டிடம் குலுங்கும் காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகின்றன. நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 தாண்டிய நிலையில் படுகாயமடைந்த 900 மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா காலத்தில்